இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்டா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏன்னா எங்க அப்பா எனக்கு பிடிச்ச கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு. ஓ சாப்பாடுல இரு. நீ சாப்பிடவே மாட்டியா? போ. ஏ ஹேனா, தானே நீ என்ன கிரேப்ஸ் சாப்பிட்டு இருக்கியோ? கிரேப்ஸ் சாப்பிட்டு முடிஞ்சே முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? ஆமா, அது என்னுடைய கிரேப்ஸ். ஹிப்சி என்ன இல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த ஹேனா என்னுடைய பொருளையும் எடுத்து எடுத்து சாப்பிடுறா. ஏ நீங்கெல்லாம் அண்ணா சொன்ன ஹோம்வொர்க் பண்ணீங்களா இல்லையா? என்ன ஜூலி திரு திருன்னு முழிக்கிற, தூங்கிட்டியா? எனக்கு தெரியும் நீ தூங்கு முஞ்சி சும்மா கிட்டி அண்ணன் எதற்க மூணு தலையாட்டிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்ட. அப்படிதானே? இல்ல விளையாட போயிட்டேன். விளையாட போயிட்டியா? இரு இரு அண்ணா வரட்டு ஒண்ணு சொல்றேன். நீ ஜெர்மனியா? இல்லதானே. நீயும் ஜெர்மனியா? போச்சி போச்சி, எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்க. ஹேனா நீனா ஜெர்மனியா இல்லையா? நான் பண்ணாடி. ஓ நீதான் இன்னைக்கு குட் கேர்ள்னு பேர் வாங்க போற. நானும் பண்ணேன், எனக்கு நிறைய ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அண்ணா எப்ப வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மையாவா சொல்ற? ஆமா நம்பலாமா? என் பேச்ச நம்பலாமே? நான் எப்பவுமே உண்மையை தானே சொல்லுவேன். என்ன குளிர்ச்சியான வேலையில பிதாவானவர் வர்ற சத்தத்தை ஆதாம் ஐயா அவங்க கேட்டுட்டு தேவன் தான் வர்றாங்கன்னு நல்லா அறிஞ்சிருந்து போய் ஒளிஞ்சிட்டாங்கல்ல. அப்போ அப்படி போய் ஒளிஞ்சதுக்கு காரணம் அடிக்கடி அவரோட நல்ல ஒரு தொடர்பு இருந்தபடினாலதானே. பிதா எந்த டைம் வருவாரு, அவர் வரும்போது என்ன சத்தம் கேக்கும், அவர் வரும்போது என்ன பெர்ஃப்யூம் வாசனை வரும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தனாலதானே ஆதாம் ஐயா அவங்க தப்பு பண்ணிட்டு அந்த குளிர்ச்சியான வேலையில ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அது போல நான் வர்ற சத்தத்தை தூரத்துல இருந்தே நீ கண்டுபிடிச்சு ஸ்மெல் அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணி அண்ணா வர்றாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேனா? ஐயோ அண்ணா நீங்க சரியான பிரில்லியன்னா. அப்படியா? இப்ப நீ ஐஸ் வைக்கிறது காரணம் என்னவோ? நீங்க வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்க தானே? ஐஸ்கிரீம் ஏற்கனவே உன்னோட வாய்ஸ்ல வெடிகுண்டு வச்ச மாதிரி இருக்கு. இந்த கோல்டான ஐட்டங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு இதுல ஐஸ்கிரீம் வேற உனக்கு என்ன? அதெல்லாம் வேண்டாம் என்ன டேனி. முன்னாடி போக முடியும். அண்ணா நீங்க எவ்வளவு படிச்சு படிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல நாட்டமே இல்லண்ணா. அது தானே பாத்தியா டானிக்கு இப்பதான் கொஞ்சம் புத்தியாவது வந்திருக்கேன்னா. டானி
இப்போ அண்ணா ரொம்ப நாட்களா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ கடைசி காலம்னு நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போறாங்கல்ல, இந்த தாட்ல அண்ணா இருக்கும்போது ஒரு பக்கத்துல பெரிய ஒரு ஆபத்தை நோக்கியும் நாம போய்கிட்டு இருக்கிறோம் டேனி. ஐயோ ஐயோ, ஆபத்தா ஆபத்தா. எப்படி ஆண்டவராக இயேசு சுவாமி வர்ற நாட்கள் அதிகமாக இருக்கிறதோ, அந்த சந்தோஷமான நாட்களுக்குள் நாம் என்டர் ஆக போறோமோ, அதே போல பெரிதான ஒரு ஆபத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பொதுவா சொல்றாங்கல்ல, பூமிக்கு ஒரு அழிவு காலம் உண்டு, அழிவு காலம் உண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த அழிவு நாட்களை தானே இயேசு சுவாமியோட வருகையின் அடையாளங்களுக்கு நாம் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பெரிதான ஒரு இக்கட்டை நோக்கி தானே நாம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதிகமா பல தேசங்கள்ல பல விதமான சுத்திகரிப்புக்கான அழிவுகள் வந்துகிட்டு இருக்கு. சுனாமி எல்லாம் வருது இல்ல, வெள்ளப்பெருக்கு வருது இல்ல. தண்ணீர் பொதுவாக நாம சுத்திகரிப்பதற்கு தானே பயன்படுத்துறோம். ஏதாவது நெருப்பு எரிஞ்சா அதை அணைக்கிறதுக்காக நாங்க தண்ணீரை யூஸ் பண்றோம். ஃபேஸை கிளீன் பண்றதுக்கு தண்ணீரை நான் யூஸ் பண்றோம். ஃப்ளோர் எல்லாம் மாப் பண்றதுக்கு வாட்டர் நாம யூஸ் பண்றோம். துணி துவைக்க தண்ணி யூஸ் பண்றோம். துணியில இருக்க அழுக்கு குளிக்கிறதுக்கு, ஆனாவோட நாத்தெல்லாம் போறதுக்கு. என்ன ஆனா குளிக்கவே மாட்டான். ஆனா குளிக்கவே மாட்டீங்களா? டர்ட்டி ஃபீலோ டர்ட்டி ஃபீலோ. டேனி, தூரத்துல இருந்து வரும்போதே லைட்டா ஒரு ஸ்மெல் அடிச்சது எனக்கு. கண்டுக்காம இருந்தேன். அப்ப ஆனா தான் அது காரணமா? ஆனா தான் காரணம் இல்லையா? அண்ணா, என் வீட்டுல நடக்குது எப்படி டேனிக்கு தெரியும்னா? பல தேசங்களுக்குள்ள சுத்திகரிப்பின் காரியங்கள் நடக்குது. ஒரு தேசம் அல்லது ஒரு ஊழியம் அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் அவர் தப்பு செய்யும் போது, அது விசேஷமா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தவறு செய்யும் போது என்ன நடக்குன்னா, கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை அனுமதிப்பாரு. கர்த்தர் பெரிதான ஒரு ஒரு புடமிடுதல், ஒரு புடமிடுதல்னா என்னன்னா, புடமிடுதல்னா ஒரு வெள்ளி பொண்ணு இதெல்லாம் அக்கினியில போட்டு நல்லா பிரைட்டா வரணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக அக்கினியில நல்லா வலது இடது நாலு திசையிலையும் போட்டு நல்லா சூடாக்கி வாட்டி எடுப்பாங்கல்ல. எடுத்ததுக்கு பிறகு அதுல இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த பொண்ணு அப்படியே பல பலன்னு வரும். அதுதான் அந்த புடம் விடுறதுன்னு சொல்றது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் பல தேசங்களையும் பல ஊழியங்களையும் பல தனிப்பட்ட நபர்களையும் அனுப்புவாங்க. எதுக்கு தெரியுமா? அண்ணா, எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எடுப்பாரா? ஆமா, இந்த நெருப்பு நான் எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஒரு சோதனைக்கு அடையாளம். சோதனை? அந்த சோதனை அவங்கள நல்லா புடமிட்டு தேவையில்லாத கந்தைகள் எல்லாம் அகற்றி மறுபடி அவங்க பாலிஷ் ஆகி மேல வர்றதுக்கு அது உதவி செய்யும். ஆனா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. அது புடமிடப்படுறதுக்கு, சோதனைக்குள்ள போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மனுத்தியாளங்கள் அது அந்த சூட்டிலே அந்த அக்கினில இருந்தாகணும்ல. இப்போ தாவீது ஐயோட வாழ்க்கையில பெரிய ஒரு தவறு நடந்தது டேனி. என்ன தவறு தெரியுமா? என்ன தவறு? அவங்க ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போற காலத்துல அந்த மொட்டை மாடியில மேல இருந்தாங்கல்ல, இருந்து உலாவி கொண்டு இருந்தாங்களாம். என்ன ஜூலியா, அவங்க உலாவி கொண்டு இருக்கும் போது தூரத்துல பாக்குறாங்க ஒரு அழகான பெண். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்நானம்னா அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்நானம்ன்றது நல்ல ஒரு தமிழ் வார்த்தை.
நம்ம பிராமண சகோதரங்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், ஆத்துக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த ஸ்நானம் பண்றது குளிக்கிறது, என்ன குளிக்கிறது, அப்போ ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு உங்களோட கண்கள் வழியா ஒரு இச்சை, வா வாட் எ பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு வந்திருக்கணும். என்ன பாத்ரூம்ல தானே நான் குளிப்போம். குட் க்வெஸ்சன் டேனி, குட் க்வெஸ்சன். அந்த நாட்களில் அவங்களுக்கு ரொம்ப இட வசதி இருந்தது. இந்த தாவீது ராஜா பார்த்தது அவருடைய ஒரு தளபதியோட ஒரு மனைவி. என்ன, ஸ்நானம் பண்ற இடம் பொதுவாக அவங்களோட வெளியரங்கமா தான் இருக்கும். வெளியரங்கமாக அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மதில் மாதிரி, அவங்க வீட்டு வளாகத்துக்குள்ளேயே மதில் மாதிரி அடைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போ தாவீது ராஜா எங்க இருந்து இத பாக்குறாரு, எங்க இருந்து பாக்குறாரு, மொட்டை மாடியில இருந்து எல்லாம் பாக்குறாரு, பால்கனில இருந்து எல்லாம் பாக்குறாரு, பலகனில தான் இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன, அப்போ அங்க இருந்து அவர் பார்க்கும் போது கீழே இருக்கிறது விளங்கும் இல்ல. டேனி, இப்போ நம்ம தேசத்துல உயரமான ஒரு கட்டடத்துக்கு மேல போயிட்டு கீழே பார்த்தா கீழே இருக்கிற எல்லாமே நமக்கு விளங்கும் இல்ல, கிளியரா தெரியும் இல்ல. அது போலதான் அவங்க வெளியில ஒரு குறிப்பிட்ட ஒரு மதில்களுக்கு உள்ள ஸ்நானம் பண்றத இவர் மேல இருந்தபடினால தெளிவாக இவர் பார்த்தாங்க. பார்த்தது மாத்திரம் இல்லாம அவங்கள அழைச்சிட்டு வர சொல்றாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு ஒரு இச்சை உண்டானது, இவங்களோட அழக கண்டு அழகுல மயங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேடே, நீ மயங்கிட்டாங்க. மயங்கிட்டு கொஞ்சம் விசாரிக்கிறாங்க, இது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அது தன்னுடைய ஒரு வேலைக்காரன், தனக்கு கீழாக இருக்கிற தன்னுடைய தளபதியோட மனைவின்னு தெரிய வருது. அத குறித்து இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த எல்லையை மீறி அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களோட பாவம் செய்யறாங்க. இந்த பாவம் செய்ததுக்கு பிற்பாடு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஏன்னா இவர் இன்னொரு தப்பு பண்ணாங்க, அது அந்த உரியாவையே பிளான் பண்ணி மர்டர் பண்ணாங்க யுத்த காலத்துல, சரியா. இப்போ அந்த நாங்க விட்டுலாம். இப்போ இவங்க பண்ணின தவறு நிமித்தமா, பாத்சேவாலன்னு சொல்லப்பட்ட அவங்களோட பண்ணின தப்பு நிமித்தமா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா, குழந்தை பிறக்கிறது எவ்வளவு காலம் எடுக்கும், 2 days எடுக்கும். குழந்தை பிறக்கிறது 2 days எடுக்குமா டேனி? 3rd வானத்துல இருந்து கீழ வா, கீழ வா, கீழ வா, அப்படியே பறந்து விட்டியோ பால்கனிக்கே. இல்லண்ணா, தெரியல. குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் டேனி? 10 மாதம் இல்ல டேனி, 10 மாதமா? ரெண்டே 2 நாள்ல பிறந்துட்டியா டேனி? அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாத காலம் எடுக்கல தாயில கர்ப்பத்துல. அப்ப இவங்க பாவம் செய்ததுல இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாதம், குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டது, அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோயாக இருந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறான்ல. அப்போ தாவீதுராஜா ஆண்டோட சமூகத்துல போயிட்டு அதுக்காக மனம் வருந்தி, ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உணர்த்தப்பட்ட பிறகு மனம் திரும்பி கதறாங்க. ஆனா அந்த பிள்ளை செத்து போனது. அது இறந்து போனதுக்கு பிறகு அவர் மறுபடி போஜனம் பண்ணி பலப்பட்டு அவர் தன்னுடைய தரிசனத்தை தொடர ஆரம்பிச்சாரு. அப்ப கிட்டத்தட்ட அவருடைய லைஃப்ல இவர் பண்ணின தவறு நிமித்தமாக அவட தரிசனத்துக்குள்ள போக முடியாதபடி இடையில இவர் தன்னை சரிப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தேவைப்பட்டது இல்ல. அப்போ இதுல இருந்து அண்ணா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கடைசி காலத்துல ஒரு இக்கட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிற நாம, கடைசி காலத்துல யெஷுவாகிய தேவனை சந்திக்கிறதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிருபையாக அநேக ஈவுகளை கொடுத்திருக்கிற கர்த்தராக யெஷுவா கொண்பதாக, எப்பொழுதும் நாம குற்றமற்ற பிள்ளைகளாக, பாவம் இல்லாத பிள்ளைகளாக நாம இருக்க பழக வேண்டும். பாவம் என்று ஒன்று வந்தால் உங்களோட கண்களுக்கு முன்பதா, ஏதோ ஒரு வடிவத்துல சத்துருவான் பாவம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அந்த பாவத்துக்கு நோ அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எப்பொழுதும் பழகவே வேண்டும். நோன்னு சொன்னா ஒரு பாவம் உங்க கண் முன்பதா வருதா இருந்தா நோ
அப்படின்னு சொல்றதல்ல, உன்னோட இருதயத்துல இருந்து, உன்னோட ஸ்பிரிட்ல இருந்து, இதை நான் செய்ய மாட்டேன், நோ, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு நீங்க இப்பொழுது எடுத்தாகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் நாம போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாவம் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா டேனி? என்ன நடக்கும்? அந்த தாவீது ராஜாக்கு அந்த பாவத்துல இருந்து மீள வந்து செய்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி முடிந்து தன்னை மறுபடி அந்த ராஜா ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு சில வருடங்கள் போயிருக்குல்ல. பாவம் செய்யும் போது எங்களோட தரிசனம் தாமதிக்கப்படும், எங்களால் நியமிக்கப்பட்ட அழைப்பு அது தாமதிக்கப்படும், எங்களால் நியமிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே தாமதிக்கப்படும். எங்க மூலமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக காத்திருக்கிறாங்கன்னா அது எல்லாமே பெண்டிங்ல இருக்கும்ல. தாவீது ராஜா அந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகத்துல இருந்தாங்க, துக்கத்தினால இருந்தாங்க, போஜனம் கூட பண்ணல, அரண்மனை விட்டு வெளியவே வரலன்னு சொல்லியிருக்குல்ல. இதுதான் தரிசனத்துக்குள்ள எங்களால போக முடியாது. அப்படியே போக நினைச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்ன தெரியுமா? ஆத்துமா சோர்ந்து போச்சு, ஆத்துமா தளர்ந்து போச்சு, ஆத்துமா வியாகுலப்பட்டு போச்சு, ஆத்துமா கரைப்பட்டு போச்சு. அப்ப அதை கரெக்ட் பண்ணி அந்த சோதனையை தாண்டி புடமிடப்பட்டு வெளியில வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எவ்வளவு காலம் எடுக்கும்னா? அது ஒவ்வொருவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டேனி. இப்போ தாவீது ராஜா லைஃப் பார்க்கும் போது அவ்வளவு காலம் எடுத்திருக்கு. சிம்சன் ஐயாவோட லைஃப்ல அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அவங்க ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலையில இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு மறுபடி அந்த பேலன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தலையில இருக்கிற முடி வெட்டப்பட்டு அவங்க ஃபுல்லு மொட்டையா அடிக்கப்பட்டாங்கல்ல, அப்ப அது மறுபடி முடி வளர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்ல, அதுக்கு பிறகு தானே அவங்களுக்கு அந்த பலம் வந்திருக்கும். அப்ப முடி வெட்டப்பட்டு வளர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும்ல. இதுதான் மறுபடி அந்த விஷனுக்குள்ள வர்றதுக்கு, மறுபடி அந்த தரிசனத்துக்குள்ள வருவதற்கு குறிப்பிட்ட ஒரு காலம் எடுக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன செய்யணும்னா, எப்பொழுதுமே பாவம் ஒண்ணு வந்தா அதோட யோசித்து கொண்டு இருக்க கூடாது, அதை வச்சு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. நோ, பாவம் வந்தாலே நோ, கரெக்ட், வெரி குட், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா டேனி? இந்த பாவத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. பாவத்தை ஒரு தடவை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அண்ணா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ரெண்டு வாலிப பசங்க இருந்தாங்களாம். இவங்க வீட்டு பக்கத்துல அழகான ஒரு நதி இருக்கான். சரியா? நதினா ஒரு ஆறு மாதிரி, ரிவர், தண்ணி போற ஒரு ஓடை. அங்கதான் இவங்க போயிட்டு ஸ்விமிங் கத்துக்குவாங்களாம். அங்க போயிட்டு ஒவ்வொரு நாளும் அதுல பாஞ்சு ஸ்விம் பண்ணி ஒருத்தொருவர் நல்லா ஸ்விமிங் பழக கத்துக்கிட்டாங்களாம். என்ன எல்லாம் நீந்துவதற்கு கத்துக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு தடவையும் இவங்க அந்த நதிக்கு போகும்போது, அந்த ஆற்றங்கரைக்கு போகும்போது ஒரு போட்டி போட்டுக்குவாங்களாம். என்ன போட்டினா, இங்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டு நாம டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு ஒரு கேம் அவங்களுக்குள்ள. சரியா? அப்ப ஒவ்வொரு தடவையும் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இவங்க அந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்க ஸ்விம் பண்ணி இதுல விளையாடுறது வழக்கம். அப்படி மீன் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படி சந்தோஷமா குதூகலமா இருப்பாங்களாம். ஒரு நாள் இவங்க அப்படி போகும்போது ரெண்டு பேர் நல்லா ஸ்விம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வாலிப தம்பி வந்துட்டாரு. மத்தவரை பார்த்தா அவர் ரிட்டர்ன் வர்றாரே இல்லையா? அவர் நீந்தி 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 வர்றாராம், கரைக்கு வரவே முடியலையாம். அப்போ இங்க இருக்கிற அந்த வாலிப தம்பி அவரை பார்த்து, டேய் வாடா, ஏண்டா வளமையா நீதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வருவ, இன்னைக்கு நான் வந்துட்டேனே, ஏ ஏ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டமா கத்திக்கிட்டு இருந்தாராம். பாக்குறாராம் அவரு ஸ்விம் பண்றாராம், பட் அவரால கண்டினியூ பண்ணி கரைக்கு வரவே முடியலையாம். அப்ப சொன்ன, ஏண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம். அப்போ அதுக்கு அங்க இருந்து அவர் தூரத்த சொன்னாராம், நான் ஸ்விம் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கிறேன், நான் நீந்திக்கிட்டு தாண்டா இருக்கிறேன், ஆனா நான் கரைக்கு வர முடியாத படிக்கு என்ன ஒரு கரடி பிடிச்சுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொன்னாராம். ஓ, அந்த நதியில ஒரு கரடி அந்த வழியால தப்பி அதுக்குள்ள வந்திருக்கு போல இருக்கு. ஸ்விம் பண்ற நேரத்துல அந்த கரடி தப்பிக்கிறதுக்காக இந்த தம்பி அப்படியே புடிச்சிருச்சு. என்ன,
இவரால கரைக்கு வரவும் முடியல, நீந்தவும் முடியல. அப்படியே அந்த கரடியோட தண்ணில அடிக்கப்பட்டு அப்படியே கொண்டு போகப்பட்டாராம். அப்போ இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாவம் செய்யும் போது நாம பாவத்தை விடணும்னு சொல்லி முயற்சி செய்தாலும் பாவம் நம்மளை விடாதபடி அந்த கரடி மாதிரி அதை எங்களை பற்றி பிடித்து மறுபடி அதை எங்களை மூழ்கடிக்க தான் பார்க்கும். மறுபடி அதுல ட்ராக்ல நம்மளை கொண்டு போக தான் பார்க்கும். ஏன்னா அப்போ லைஃப்ல என்னைக்குமே பாவத்துக்கு நோ அப்படின்னு நீங்க சொல்லணும். பாவத்தின் ஆழத்துக்கு போகவே கூடாது. பாவத்துக்கு என்ன பசங்களா, பாவத்துக்கு இனி லைஃப்ல நோ சொல்லிடுவீங்களா? இந்த விஷயத்த நம்ம பசங்களுக்கு சொல்லி அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வோமா? ஜூலி, நீங்க தான் இன்னைக்கு அவங்களுக்கு ப்ரே பண்ணணும். என்ன பாவத்துக்கு அவங்க நோ சொல்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஊக்கம் அவங்களுக்கா ஜோம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லிடலாமா? என்ன பசங்களா, பாவத்துக்கு நோ சொல்ற காலம் வந்தாயிற்று. பாவத்தோட இனி உழண்டுகிட்டு இருக்க வேண்டாம். பாவத்தோட இனி விளையாண்டுகிட்டு இருக்க வேண்டாம். பாவம் சம்பந்தப்பட்ட எது வந்தாலும் இனி நோ. பாவம் உங்களை தரிசனத்திலிருந்து வழிவிலக செய்யும். பாவம் நீங்கள் செய்ய நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை தடை செய்து வேற ட்ராக்ல கொண்டு போயிடும். ஏன்னா ஸோ இன்றையிலிருந்து பாவத்துக்கு நோ. கண்களை மூடி நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? உங்களுக்காக ஜூலியாக்கா பிரார்த்தனை செய்ய போறாங்க. எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுது ஏசப்பா உங்க சமூகத்துக்கு நேரம் ஏசப்பா. நாங்க எல்லாம் வரோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த ஷோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஏசப்பா பாவத்திற்கு நோ சொல்ல கிருபை செய்யுங்க ஏசப்பா. இன்றைக்கு நாங்க கத்துருக்கிறது எதுவோ ஏசப்பா, ஏசப்பா அதே அவங்களும் கத்துக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க பாவத்துல இருந்து விலக்கி வைங்க ஏசப்பா, நன்மைக்கு கிட்ட வைங்க ஏசப்பா. எப்பொழுது ஏசப்பா ஒரு விசை ஏசப்பா அவங்களுக்கு பாருங்க ஏசப்பா, எங்களையும் பாருங்க ஏசப்பா. பாவத்திற்கு நோ சொல்ல கிருபை செய்யுங்க ஏசப்பா. அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தாங்க ஏசப்பா. அதை கேட்டு நாங்கள் மாறும்படி ஏசப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மாறும்படி கிருபை செய்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்க ஏசப்பா பாவத்திற்கு நோ சொல்லும்படி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இன்றையிலிருந்து பாவத்துக்கு நோ, சாபத்துக்கு நோ. இனி பாவத்தோட நாம் விளையாண்டுகிட்டு இருக்க போறது இல்லை. கர்த்தர் எங்களுக்கு வச்ச ஓட்டத்தை பரிசுத்தமாக வைராக்கியமா அபிஷேகத்தோட நம்ம ஓடி முடிக்க போறோம். என்ன அடுத்த எபிசோட்ல அண்ணா உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நாங்க பாய் பாய் சொல்ல போறோம். சொல்லிடலாமா? 49 மின்னஞ்சல் முகவரி playhouse.bani@angeltv.org.